இந்த கொரோனா போன்ற நேரங்களில் இசைக்கலைஞர்களுக்கு, நடனக்கலைஞர்களுக்கு, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இந்த வெப்சைட் மூலம், இந்த போர்ட்டல் மூலமாகவே அவங்களுக்கு வந்து இதை நல்லா ப்ரொமோட் பண்ணி இது போர்ட்டல் மூலமே அவங்களுக்கு வந்து இயங்குறதுக்கான வழிவகையை செஞ்சு கொடுத்துருக்குறோம். சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டரில் ஏற்கனவே இதை முடிச்சிருக்கிறாங்க. அதே மாடலில் நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம இன்னும் இருக்கிற கொஞ்ச நாளில், இப்போ கொரோனா இருக்கக்கூடிய அந்த டயத்துலையும் கூட இது மூலமாக நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கான பணிகளை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ரெண்டு மூன்றாவது, இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் முதல்வர் அவர்களுக்கு அவர்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு தொல்லியல் அகழ்வாய்வுகள், தமிழ்நாட்டில் நடைபெறும் தொல்லியல் அகழ்வாய்வுகள் பற்றிய ஒரு முன்னேற்ற அறிக்கை ஜூலை இறுதி வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோன்றது. ஏழு இடங்களில் அகழ்வாய்வுகள் நடக்குது. அது ஒன்று கீழடி கிளஸ்டர் என்று சொல்லக்கூடிய நான்கு இடங்கள், கீழடி, மணவூர், குந்தகை மற்றும் அகரம் ஆகிய நான்கு இடங்களில் ஒன்றோடொன்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் ஏர்போர்ட்லேருந்து, மதுரை ஏர்போர்ட்லேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நடக்குது. அதே போல் ஈரோடு கொடுமணல், சிவகளை மற்றும் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் வர்ற இந்த நான்கு இடங்களையும் இப்போ நம்ம அகழ்வாய்வு செஞ்சிட்ருக்கோம். அது சார்ந்து ஒரு முன்னேற்ற ரிப்போர்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சென்ற முறை நம்ம ஒரு ஆண்டுக்கு முன்னால் நினைக்கிறேன் நம்ம கீழடி அறிக்கை வெளியிட்ட பொழுது மிகப்பெரிய எழுச்சியான வரவேற்பு உலகத்தமிழர்கள் மத்தியில் கிடைச்சது. கீழடி என் தாய்மடி என்று உலகத்தமிழ் மாநாட்டுக்கு டைட்டிலாகவே அதை வச்சு கொண்டு போனாங்க. மிக மிக பெரிய சப்போர்ட் உருவானது உலகத்தமிழர்கள் மத்தியில் இந்த இதுக்காக. பலரும் வந்து இது போன்ற ஆய்வுகள் எல்லாருக்குமே செய்யணும்னு கோரிக்கை வச்சுருக்கிறேங்க. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள், அந்த எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு முதல்வர், இந்த வாட்டி வந்து இதற்கு அதிகமாக ஊக்கம் தந்து இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஏழு இடங்களில் ஒரே நேரத்தில் அகழ்வாய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. செப்டம்பர் இறுதியில் இது நிறைவு பெற இருக்கிறது. இந்த ஏழு இடங்களுமே செப்டம்பர் இறுதியில் நிறைவு பெற இருக்கிறது. அதற்கடுத்த சீசனுக்கு இன்னும் அதிகமாக கேட்டுக்கும். அதில் தான் முதல்ல சொல்ல விரும்புகிறது, முதல் முறையாக ஒரு நிலைத்த நிதி ஒதுக்கீடு 2 கோடி நினைக்கிறேன் நம்ம இந்த வாட்டி வந்து. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெர்ஸ்பெக்டிவோட, ஒரு 5 ஆண்டு இல்லையா நம்ம எடுத்தது, 5 ஆண்டு தொலைநோக்கு பார்வையோட நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு உரு கொடுத்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் பிளான் திரு உதயசந்திரன் அவர்கள் டெவலப் பண்ணது. அதை வந்து அதன் அடிப்படையில் நம்ம வந்து என்ன செஞ்சோம். அடுத்த ஸ்லைட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த தொல்லியல் அகழ்வாய்வுகள் 4 இடங்கள் நான் சொன்ன இடங்களில், அதில் முதல் இது வந்து ஒரு கிளஸ்டர், ஒரு தொல்லியல் கொத்தாக அது கீழடி வந்துட்டுருக்கு. அது போக இந்த வாட்டி வந்து புதிய கற்கால இடங்கள் அப்படின்னு இதை கண்டறியிறது. உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை வந்து 8 பிரிக்கிறாங்களா சார், 3 ஸ்டாரிக்கிலிருந்து ஒரு 8 விதங்களாக நம்ம படித்த வரலாறு பிரிக்கப்படுகிறது. அது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக்னு சொல்லக்கூடிய வரலாற்றுக்கு முந்தியதுலேருந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரைக்கும். மாடர்ன் ஹிஸ்ட்ரினா நவீன ஹிஸ்ட்ரி 1600களிலேருந்து ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 1600லேருந்தே வந்து நவீன வரலாறுன்றாங்க. வரலாறுக்கு முந்தியதுலேருந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் பிரிக்கிறத. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனித்துவம் என்னென்னா, அநேகமாக இந்த 8 கட்டங்கள்லையுமே நம்ம வந்து சைட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இது வரைக்கும் ஏசே ஒரு 140 அகழ்வாய்வுகள் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 76 அகழ்வாய்வுகள் 40 இடங்களில் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வந்து. 40 இடங்கள்னால் புராண பெருமை, இந்த இது நான் பெரிய வரலாற்று பெருமை கொண்ட பல இடங்களில், பஞ்சாலங்குறிச்சியிலேருந்து இந்த பக்கம் ஆதிச்சநல்லூர் வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஒரு பக்கம் வந்து அதிரம்பாக்கத்திலிருந்து அந்த பக்கம் வந்து தாமிரபரணி கரை வரைக்கும் மிக மிக அதிகமாக செஞ்சுருக்கோம் நம்ம வந்து. 1801 நினைக்கிறேன் முதல் அகழ்வாய்வு தமிழகத்தில் முறையாக பண்ணது, ஃப்ரெஞ்சு எக்ஸ்ப்ளோரர் வச்சு பண்ணது ஆதிச்சநல்லூரில். அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்ததெல்லாம் ஒரு மாலையாக தொடுத்து இந்த பணியை செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இன்றைக்கி உங்கள் முன்னால் நாங்கள் 4-5 பேர் இருக்கிறோம். எல்லாருமே அவங்கவுங்க துறை தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. திரு உதயச்சந்திரன் அவர்கள் இப்போது ஆர்கியாலஜியோட தலைவராக இருக்கிறாங்க. திரு எம் எஸ் சண்முகம் அவர்கள் மியூசியம்ஸில் தலைவராக இருக்கிறாங்க. மேடம் கலையரசி அவங்க வந்து டிரெக்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எல்லாருக்கும் தலைமை தாங்குகிற எங்கள் செக்ரட்டரி, HRNCE, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மியூசியம்ஸ், ஆர்கியாலஜி அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்த்துட்ருக்கிற திரு விக்ரம் கபூர். ஓகே, எங்கள் கேள்விகள் வந்து நீங்கள் யாருக்குனாலும் கேட்கலாம். நான் ஒரு இனிஷியல் ஃபிகர் கான்வர்சேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரெண்டு முக்கிய கள ஆய்வுகள் ஃபீல்ட் இது வந்து நம்ம பண்ணுறோம்.
புதிய கற்கால இடங்களை கண்டறிவது என்று சொல்லி அதில் வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், இன்னைக்கு பிரசன்டேஷனோட மெயின் மையப்புள்ளி நமக்கு தொல்லியல் இதுதான். ஆனால் மற்ற இரண்டு துறைகள்லையும் சில மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வாட்டி நம்ம நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் உரை ரொம்ப குறையாக இருந்தது. நம்ம அந்த டயத்தில் கொரோனா டைம் 24ஆம் தேதி வந்தது மார்ச் 24. அதனால் அவங்களுடைய துறைகளில் இந்த வாட்டி முக்கியமாக என்ன செய்ய போகிறோன்றது மட்டும் அவங்க ஒரு சில ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அது இந்த வருஷம் இந்த ஆண்டு வந்து தொல்லியல் அருங்காட்சியகம் கலை பண்பாட்டுத்துறைக்கு மூணுக்குமே இது ஒரு ஹைலைட்டான ஒரு வருஷம். இதுவரைக்கும்